सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷேயர். ஒவ்வொரு தினங்களும் ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய 18ஆம் தேதி பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு பிரத்யேகமாக நம்ம சண்டி பாராயணம் பண்ணுவோம். இந்த சண்டி பாராயணம் ரொம்ப பிரத்யேகமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய பேர் அதில் பங்கெடுத்துட்டு இருக்கீங்க. மற்ற மகிழ்ச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் பூவுக்காகவும் ஒருத்தர் வந்து அந்த அன்னதானத்துக்காகவும், அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பிராமண போஜனக்காக நிறைய பேர் இதில் ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து பங்கெடுத்துட்ருக்கீங்க. இந்த வாட்டி பிரத்யேகமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ஷ்மி நாராயண பூஜை. இந்த லக்ஷ்மி நாராயண பூஜைங்கிறது, இந்த லக்ஷ்மி நாராயண வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒற்றுமை, கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமையை கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான லக்ஷ்மி நாராயண ஜபத்தோட இந்த பூஜை வந்து சண்டி பாராயணம் ப்ளஸ் லக்ஷ்மி நாராயண வழிபாடு. இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவா தாராளமாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். போன வாட்டி நடந்த அந்த குபேர கயிர், ஏராளமான பேர் அதை வாங்கி கையில் கட்டின்னு இருக்கேள். அந்த பிரசாதம் ரொம்ப மற்ற மகிழ்ச்சியை தந்தது. அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் இந்த வாட்டி லக்ஷ்மி நாராயண பூஜை, அதோடு சேர்ந்து நம்ம வந்து இந்த பௌர்ணமி வழிபாடு வந்து நம்ம பண்ணுறோம். இதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா 7397394829க்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சரி, விஎஸ்எம் ப்ரோக்ராம் பார்த்துட்டுனா ஏற்கனவே ஒரு பேட்ச் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நியூ பேட்ச் வந்து நம்ம தொடங்குகிறோம். ஆன்லைன் கிளாஸ் இதில் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். டெய்லி என்னுடைய லெக்சர், 1 ஹவர் லெக்சர், லைஃப் சேஞ்சிங் ஒரு ப்ரோக்ராமாக உங்களுக்கு இருந்துட்டுருக்கும். என் வாழ்க்கையில் வெற்றி கொள்ளணும், நிறையா விஷயங்கள்லேருந்து நான் முன்னேறணும், நான் இத்தனை நாள் நான் என்னை இதை விட்டாச்சு, எனக்கு சுயமாக நான் வந்து சுயம்பு மூர்த்தியாக நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவா தாராளமாக இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் சேரலாம். இது வந்து பண ஈர்ப்பு விதி, வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா, லைஃபையே மாற்றக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். ஆக இந்த நியூ பேட்ச்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவா 7397394829, 7358409425 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு ரொம்ப அழகாக உதவி செய்வாங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பான இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்கெட்யூல் பற்றி நம்ம பார்த்துட்டோம். சரி, நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அஸ்ட்ராலஜி அல்லது ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். நிறையா பேர் செவ்வாதோஷ பரிகாரம் 2, 4, 7, 8, 12 இது செவ்வாதோஷம் இருக்கக்கூடிய பரிகாரம், லக்னத்திலிருந்தோ ராசியிலிருந்தோ. ஆக இந்த இடத்துல இருக்கும் பொழுது ஒருவேளை குரு பார்த்தால் அது வந்து பிராயஷ்சித்த செவ்வாயின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு செவ்வாதோஷ பரிகாரம் பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு எந்த ஸ்தலம் உகந்ததாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷம். கோயிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா பழனிக்கு பாதத்தில் இருக்கக்கூடிய ஆவினங்குடி, இங்கே போய் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரதும் விளக்கேற்றிட்டு வரதும் ரொம்ப நல்ல பலன்களை. இந்த ரெண்டு ஸ்தலங்கள் உங்களுக்கு ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். இந்த ரெண்டு ஸ்தலங்கள் பார்த்துட்டுலாம் முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி சுப்பிரமணியர் முருகர், அவரை வேண்டினாலே எல்லா காரியங்களும் அற்புதமாக நடக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பு நம்ம பார்த்துட்டோம். நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 29/11/2021 ஸ்ரீபல வருஷம், கார்த்திகை மாதம், 13ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். மாலை 5:57 வரை பின்பு ஹஸ்தம். இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாது. கும்பராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி சோமவாரம், ரொம்ப விசேஷகரமான நாள், அதாவது சந்திர பகவானுக்கு உரிய நாள். நிறைய சிவஸ்தலங்களில் இந்த நாளில் சிவபெருமானுக்கு நிறைய வேண்டுதல் வச்சுருக்கிறவாள்லாம் ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணுவாள். நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்கோம், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜி டீம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினவா இல்லை நேரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுவா என்னை பார்த்தவா, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் யதார்த்தமாக சுவாமியை கோயிலுக்கு போய் வழிபடுற வழக்கங்கள் உண்டு. திங்கக்கிழமைக்கு அவ்வளோ விசேஷம், சிவபெருமானை வணங்குறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டு அப்படின்னா உத்தர நட்சத்திரம் மாலை வரைக்கும் இருக்குது. உத்தரன் சூரிய பகவானுடைய நட்சத்திரம், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டுருக்கவா. அதே சமயத்தில் பார்த்துட்டு அரசாங்க கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, பதவி எதிர்பார்த்துட்டுருக்கவங்க, உயர் பதவி எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இன்றைய நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஒருவேளை சார் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு நடக்கலை, இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி சூரிய பகவானை வேண்டிக்கோங்க, ஏதாவது ஒரு பிராயஸ்தம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தடைபட்ட காரியம் மாற்றங்களை கொடுக்கும். இன்றைக்கி நட்சத்திரத்துடைய சிறப்பு நம்ம பார்த்துட்டோம். நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம்.
சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, யதார்த்த தடங்கல்கள் சில விஷயங்கள்லேருந்து மாற்றங்களை கொடுக்கும். தடங்கள் வரதான் நல்லது தான். இது நடந்திருந்ததுன்னா பா நல்ல வேலை. எப்பவுமே பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு காரியத்தை சொல்கிறோம், அப்படி சொல்லும் பொழுது அது பிறரை பாதிக்காத அளவுக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஏதேனும் தடங்கள், அது பிரயாணத்தில் தடங்கள் தான் நல்லது தான். அந்த காரியம் நல்லா நடந்ததுன்னா அதை விட நல்லது. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இரண்டுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாளை நடத்தக்கூடியதாக இருந்துருக்கும். இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் கூடி வரும். சில நேரங்களில் என்னமோ தெரில, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு மனசு தோணித்தா, அந்த நேரம் அந்த ஹோரையினுடைய பலன் தான். அந்த ஹோரையை கடந்து வாங்க, நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷவராசி அன்பர்களே, நன்மை தீமை ரெண்டுமே நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. வியாபார விஷயங்களில் சில பேர் உங்ககிட்ட, நான் இதை பண்ணுறேன், அதை வாங்கிக்கிறேன், அப்படி இப்படின்னு நிறையா சொல்லி உங்களை நம்ப வச்சு சில நேரங்களில் அவ அனுகூல்யப்பட்டுடுவாள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிறர் பேசக்கூடிய பெருமையான வார்த்தைக்கு தயவு செய்து மகிழ்ந்துராதிங்க, கேட்டுக்கோங்க. அதில் என்ன உண்மைத்தன்மைன்னு பாருங்கள். நல்ல மனிதர்களும் இருக்காங்க, எதிர்மறையான ஆட்களும் இருக்காங்க, ரெண்டுமே வித்தியாசம் பாருங்கள். இது இருந்துட்டால் உங்கள் வியாபாரத்தில் வெற்றி உண்டு. உங்களுடைய உழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய தினத்தில் சிறு தூர பிரயாணங்கள் வெற்றியை தரும். மேஷராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, வெற்றி கிடைக்கும். நிறைய காரியங்களில் முயற்சி செய்த விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியம் பண்ணுவீங்க. கட்டின்றிருந்த வீடு தடங்களாக எடுத்து திருப்பி தொடருவே. கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணுறேன், பெருமை பின்னாடி உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். என்ன சார், எங்கள் வீட்டில் இருக்கிறவாளே எனக்கு எதிரியாக இருந்துட்டுருக்காளே, நான் இப்படி இருந்தால் அப்போ அவளுக்கு பிடிக்கிறது இல்லையே. அன்றைய நாளுக்குண்டான பெர்செப்ஷன் தான். நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் மேலே அன்பும் ஆதரவும் நிறைய வச்ச நாட்கள்லாம் இருக்குது. ஒரு நாள் நடந்ததை விஷயத்தை வச்சு பெருசாக நீங்கள் வந்து உத்தேசிச்சிடாதீங்க. இன்னொன்று, ஒவ்வொரு காரியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படம், மரேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம். அதே சமயம் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நேவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்தை பற்றிய கவலை, பிஸ்னஸை பற்றிய கவலை, இந்த ரெண்டு கவலைகளும் எப்பவுமே மனிதனுக்கு வரப்படாது. அப்படி கவலைகள் இருந்ததுன்னா அந்த கவலைகளை போக்குறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் வீடு இடமாற்றம், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். இந்த தினத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய ஒவ்வொரு முடிவுகளும் பிறர் மாற்ற முடியாத அளவுக்கு ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். பிறருக்கு அது மன சங்கடங்கள் கூட கொடுக்கலாம். நீங்கள் வேலைக்கு ஒருத்தர் எடுத்துருவேன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் வாட்டா மிஸ்டேக் இருக்கும், எடுக்க மாட்டேன்ப்பா, இந்த விஷயங்களில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு காரியம் பண்ணும்போது பல பேருக்கு அது ரொம்ப சிக்கல்களை கொடுக்கும். இருப்பினும் இதுதான் சரி, இதுதான் இப்படி போனால் தான் சக்ஸஸ் நடக்கும்னு நினைப்பால் நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது வேலை தொழிலில் இருக்கக்கூடிய யுக்திகள். அதே மாதிரி வியாபாரத்தில் வெற்றி கொள்வீங்க. நிறைய பேர் உங்களை இறக்குவதற்காக, தள்ளுவதற்காக, அதாவது உங்களை காண்பிக்காததற்காக நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க. எப்பேற்பட்ட முயற்சி பண்ணாலும் உங்களுடைய வெற்றி நிச்சயம் சாத்தியக்கூறுகள் ஆகும். வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல நபர்கள்கிட்ட பேசுவீங்க, நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். ஒரு பெரிய ஆட்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சவாளை சந்திக்கும் பொழுது இத்தனை விஷயங்களை கற்றுக்கலாமான்னு ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக,
பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நான் யதார்த்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், ரொம்ப சிரமப்படுறேன், வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு நினச்சிட்டு இருக்க வாழ் கூட நல்ல சூழ்நிலைகள் மாறும். முயற்சி பண்ணுங்கள், பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், வெற்றி தோல்வி ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். இதையும் எதையும் கடந்து வருவேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பண விஷயங்களில் கவனம் தேவை. ஒரு செக் எழுதும் பொழுதோ, பத்திரத்தில் எழுதும் பொழுதோ, ஏதேனும் விற்பனை செய்யும் பொழுதோ ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏதாவது செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிச்சுருக்க வாழ்க்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், உங்களுக்கு உண்டான நீதி கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, சில நேரம் ஒரு காரியத்தை இறங்கினதுக்கப்புறம் பயம் வரும். அப்படி பயப்படவே வேண்டாம், நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியாகும். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசாங்க சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் உதவிகள் எதிர்பார்த்த வாழ்க்கு நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். பிஹெச்டி படிச்சுட்டுருக்கோம், டாக்டரேட்டுக்காக படிச்சுட்டுருக்கோம், ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டுருக்கோம், மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்கவங்க, காலேஜ் நடத்திட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சேவைகள் மேலும் தொடரும். இன்னும் மேலும் 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 புதிய விஷயங்களை ஆரம்பிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும். மனசில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் மாறி வரும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் வேலை பண்ணணும், வெளிநாட்டில் இருந்துட்டுருக்க வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும். நிறைய வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, எப்போவுமே மனசில் ஒரு சோர்வு இருக்குது, அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணிடுச்சுன்னா பரவாயில்ல, நல்லது தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், மீடியா சம்மந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, கேமரா சம்மந்தமான கேமராமேனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ஃபோட்டோஷாப் வச்சுட்டு இருக்கவங்க, ஸ்டூடியோ வச்சுட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி இசைக்கலைஞராக இருந்துகிட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நகைச்சுவை குணச்சித்திர நடிகராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நிறைய நாடகங்கள், அந்த நாடகங்கள்லாம் நாடக கலைஞர்களாக இருந்துருக்கவங்க, இசைக்கலைஞர், அந்த ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் பல விதத்தில் சொன்னாலும் நம்ம இறைவனை நம்பியிருக்கோம், நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய உதவிகள் செய்வீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றாக சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய நல்ல நபர்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் வரக்கூடியதாக இருக்கும். சக்ஸஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு அவ்வளோ விசேஷகரமாக இல்லை. அதனால் திடீர் ஏதேனும் ஒரு அவசர விஷயம்னா அதை செய்ய வேண்டாம். பிரயாணத்தை தவிர்த்துக்கலாம். ஒருவேளை பிரயாணம் நீங்கள் கன்ஃபார்மாக வச்சுருந்தேன்னா தெய்வத்துக்கு ஏதேனும் பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த பிரயாணத்தை நீங்கள் வந்து நடத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. புதிய காரியம் பண்ண வேண்டாம், இருக்கிற காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்கள் கோவித்துக் கொள்வது தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, இன்றைக்கி காரிய சித்தியாகும். நிறைய வெற்றிகரமான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய சந்தோஷகரமான விஷயங்கள் நடக்கும். திடீர் பிரயாணம், சில அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க அனுகூல்யம் இருக்கும். பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றமும் உண்டு, அது ஒரு பெயர் புகழும் கிடைக்கிறதுக்குள்ளானதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் சில நபர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயத்தை பார்த்து அப்பப்போ மன சங்கடங்கள் இருக்கும், சரி இறைவன் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக வழிபாடு பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரலாகவே வீட்டில் வந்து நமக்கு ஒரு தெய்வீக சக்தி நிறையா இருந்துகிட்டு இருக்கும். இருந்தினும் தெய்வீக சக்தி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் நல்ல
அந்த வீட்டுக்குள்ள பலம் பெறறதுக்கும் பண வரவுகளும் குபேர கடாக்ஷமும் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன பிராயஸ்தனிக்கு நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதா இருந்துருக்கும். சரி, இந்த பிராயஸ்தம் இதுவரைக்கும் நீங்க கேட்டடாத பிராயஸ்தமா இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கற அளவுக்கு இருந்துருக்கும். உங்க வீட்ல வந்து பார்த்துட்டேல அப்படினு சொன்னா ஒரு பஞ்சபாத்திர உத்ரணி இருந்தாலோ இல்லனா ஒரு சின்ன பித்தள கிண்ணமோ இல்லனா பிராஸ் கிண்ணமோ இருந்தது அப்படினு சொன்னா அந்த பிராஸ் கிண்ணத்துல நீங்க என்ன பண்ணிக்கிற ஒரு வெத்தலை வெச்சுக்கோங்க. அந்த வெத்தலை பாக்கு அதேமாதிரி ஒரே ஒரு மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வந்து ஒரு பண நோட்டு அதாவது தட்சண நோட்டு மாதிரி ஏதோ ஒரு பண நோட்டு ஒரு வாரம் 10 ரூபா 11 ரூபாவோ அல்லது 101 ரூபாவோ அல்லது 501 ரூபாவோ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அதற்குண்டான இப்போ மலேசியாவில் இருக்கும்போது ரிங்கெட்ஸ் இருக்கும் அதே மாதிரி சிங்கப்பூர் டாலர்ஸ் இருக்கும் யூஎஸில் இருக்கிறவா பார்த்தீங்களா டாலர்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க யூரோஸாக இருக்கிறவா மற்ற நாடுகளில் இருக்க யூரோஸாக எடுத்து வச்சுக்கலாம் யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிறவா அந்த மாதிரி அந்த காசை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டுனா பச்சைக்கல் போகிறோம் அந்த பச்சைக்கல் போகிறத ரெண்டு போட்டு அந்த கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இது அப்படியே சுவாமிகிட்ட வச்சுக்கோங்க டெய்லி வந்து வெத்தலை பாக்க மட்டும் மாற்றிக்கோங்க மஞ்சள் அப்படியே இருக்கட்டும் அந்த காசு அப்படியே இருக்கட்டும் வெத்தலை பாக்க மட்டும் மாற்றிண்டே வாங்க டெய்லி அதற்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி ஒரு ஆராதனை குபேரரை நினச்சி ஒரு ஆராதனை பண்ணி பாருங்கள் ஒரு தீபாராதனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க பிரத்யட்சமாக பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரு மானசீக ஒரு 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 விதமான சக்தி அந்த இடத்துல வரும் மானசீகமான ஒரு சக்தி அந்த இடத்துல வந்து நம்மளால் காண முடியும் அதே மாதிரி செல்வங்கள் பெருகும் வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூடி வரும் இதை தொடர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த குபேர வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சிறு வழிபாடு தான் பெரும் பலன்களை நீங்கள் அடைய முடியும் அப்பேற்பட்டு இன்றைக்கி அற்புதமான ஆன்மீகத்தவள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சில சூக்ஷமங்கள் தான் நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னும் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் எங்கேயும் நீங்கள் பார்த்துடாத ஒரு அற்புதமான கண்டென்ட் இருக்கும் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் நீங்கள் வந்து பங்கு பெறணும்னு நினைக்கிறவா 7397394821 வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7358409425 வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி நமஸ்காரங்கள்